இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களுக்கு இன்று 90வது பிறந்த நாள். 1930ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் தேதி தஞ்சாவூரில் பிறந்தார். இயக்குனர், தயாரிப்பாளர், திரைக்கதை எழுத்தாளர், நடிகர், மேடை நாடக இயக்குனர், தொலைக்காட்சி நாடக தயாரிப்பாளர் என திரைத்துறையில் இவர் செய்யாத பணிகளே இல்லை. கலைமாமணி, பத்மஸ்ரீ, தாதா சாகேப் பால்கே விருது, ANR தேசிய விருது என பல விருதுகளை குவித்து இருக்கிறார். பள்ளி படிப்பை முடித்தவுடன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் BSc முடித்தார். பின்னர் நாடகங்களின் மீது ஆர்வம் கொண்ட கே பாலச்சந்தர் மேடை நாடகத்துறையில் மெதுவாக நுழைந்தார். அதன் பின்னர் 1965ஆம் ஆண்டு நீர்க்குமிழி என்கின்ற படம் மூலமாக இயக்குனர் அவதாரம் எடுத்தார். இதில் நாகேஷ் கதாநாயகனாக நடித்தார். இவருடைய பெரும்பாலான படங்களில் மனித உறவு முறைகளுக்கு இடையிலான சிக்கல்கள், சமுதாய பிரச்சனை ஆகியவையே கரும் பொருளாக விளங்கின. அபூர்வ ராகங்கள், புன்னகை மன்னன், எதிர்நீச்சல், வறுமை நேரம் சிகப்பு, உன்னால் முடியும் தம்பி ஆகிய இவர் இயக்கிய சிறந்த படங்களில் செலவாகும். தமிழ் சினிமாவின் இரண்டு தூண்கள் என்று கருதப்படும் ரஜினிகாந்த், கமலஹாசனை இவர்தான் அறிமுகம் செய்தார். 90களுக்கு பிறகு கையளவு மனசு போன்ற பெரும் வரவேற்பை பெற்ற தொலைக்காட்சி தொடரையும் இயக்கினார். அதன் தொடர்ச்சியாக பல சீரியல்களை இயக்கி மாபெரும் வெற்றியையும் கொடுத்தார். அவலூறு தொடர்கதை போன்ற சில திரைப்படங்களை முழுக்க முழுக்க புதுமுகங்களை வைத்தே இயக்கியிருந்தார். ஃபடாஃபட் ஜெயலட்சுமி, ஸ்ரீபிரியா, விஜயகுமார், ஜெய் கணேஷ் ஆகியோர் அறிமுகமான படம் இது. மாபெரும் வெற்றி படமாகவும் அமைந்தது. பட்டின பிரவேசம் திரைப்படத்தில் டெல்லி கணேஷை அறிமுகம் செய்தார். இதுவும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. மேலும் பிற மொழிகளில் இருந்தும் சிலரை தமிழில் அறிமுகப்படுத்தினார். அதில் சுஜாதா, ஷோபா, சரத்பாபு, சரிதா, பிரகாஷ் ராஜ் ஆகியோர் அடங்குவர். மேலும் எஸ்வி சேகர், மௌலி, YG மகேந்திரன், காத்தாடி ராமமூர்த்தி என பலரையும் அறிமுகப்படுத்தினார். MR ராதாவின் மகன் ராதா ரவியை அறிமுகப்படுத்தியவரும் இவரே. ஏறத்தாழ நடிகர்களை மட்டும் 63 நபர்களை அறிமுகம் செய்திருக்கிறார். தமது இயக்கத்தில் பாலச்சந்தர் அதிகமாக பயன்படுத்திய நடிகர்களில் ஜெமினி கணேசன், நாகேஷ், மேஜர் சுந்தர்ராஜன், கமலஹாசன், முத்துராமன் ஆகியோர் ஆகும். நாகேஷ் இவருக்கு மிக விருப்பமான நடிகர்களில் ஒருவராக மட்டுமல்லாது அவரது நண்பராகவும் இருந்தார். நடிகர்களில் சௌகர் ஜானகி, ஜெயந்தி, சுஜாதா, சரிதா ஆகியோரையும் குறிப்பிடலாம். 1970ஆம் ஆண்டு துவக்கத்தில் அவர் இயக்கி அரங்கேற்றம் என்னும் திரைப்படம் அதன் கருத்துக்காகவும் கையாளுமைக்காகவும் அது வெளியான காலகட்டத்தில் பெரும் பரபரப்பை உண்டாக்கியது. சிவாஜி கணேசன் நடிப்பில் பாலச்சந்தர் இயக்கிய ஒரே படம் எதிரொலி. 1971ஆம் ஆண்டு வெளியான இப்படம் தோல்வியை அடைந்தது. 4 சுவர்கள் படுதோல்வி அடைந்து விமர்சன அளவிலும் ஒதுக்கப்பட்டது. அதே காலகட்டத்தில் அவரது 100க்கு 100 திரைப்படம் வெளியாகி பெரும் பாராட்டையும் வெற்றியையும் ஈட்டியது. துவக்க காலத்தில் நாடக பாணியில் திரைப்படங்களை இயக்கிய பாலச்சந்தர் நகைச்சுவையில் தமது முத்திரையை பதித்த படங்கள் அனுபவி ராஜா அனுபவி, பூவா தலையா, பாமா விஜயம் போன்றவை வெற்றி படங்களாக விளங்கியது. இவரது படம் அரசியல் களத்தையும் தொட்டு பார்த்தது. தண்ணீர் தண்ணீர், அச்சமில்லை அச்சமில்லை போன்றவை. 100 படங்களுக்கு மேலாக இயக்குனராக பணியாற்றி இருப்பினும் MGRை வைத்து ஒரு படம் கூட இயக்கியதே இல்லை. அவரது ஒரே ஒரு படத்திற்கு அவர் வசனம் மட்டும் அளித்திருந்தார். அப்படம் தெய்வத்தாய். பாலச்சந்தரின் இயக்கத்தில் சிந்து பைரவி படத்தில் தமது பாத்திரத்திற்காக சுஹாசினி இந்திய அளவில் சிறந்த நடிகை விருதும், இளையராஜாவிற்கு சிறந்த இசையமைப்பாளர் விருதும் ஈட்டி தந்த படம். கமலஹாசனையும் ரஜினிகாந்தும் இணைந்து நடித்த கடைசி படம் பாலச்சந்தரின் இணைத்தாலே இனிக்கும். பாலச்சந்தரின் இயக்கத்தில் ஜெயலலிதா நடித்த ஒரே படம் மேஜர் சந்திரகாந்த். சிவகுமார் நடிப்பில் பாலச்சந்தர் இயக்கிய திரைப்படங்கள் தற்போதும் பேசப்பட்டு வருகின்றன. பாலச்சந்தர் இயக்கிய சில முக்கியமான திரைப்படங்கள் நூல்வேலி, நீர்க்குமிழி, நாணல், மேஜர் சந்திரகாந்த், இருகோடுகள், பூவா தலையா, பாமா விஜயம், தாமரை நெஞ்சம், நான் அவன் இல்லை, புன்னகை, எதிர்நீச்சல், சிந்து பைரவி, அபூர்வ ராகங்கள், தண்ணீர் தண்ணீர், அச்சமில்லை அச்சமில்லை, வறுமை நிறம் சிகப்பு, புது புது அர்த்தங்கள், பார்த்தாலே பரவசம், 100க்கு 100, டூயட், சிந்து பைரவி, சொல்லத்தான் நினைக்கிறேன், ஒரு வீடு இருவாசல், ஜாதி மல்லி, பொய், அக்னி சாட்சி, கல்கி, வானமே எல்லை, புன்னகை மன்னன், தில்லுமுள்ளு, கல்யாண கதிகளாகும். உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த பாலச்சந்தர்
December 23, 2014 காலமானார். காலம் கடந்தாலும் யுகங்கள் கடந்தாலும் இன்றும் பாலச்சந்தர் பேசப்படுகிறார். அவரின் திரைப்படங்கள் நின்று பேசுகிறது. இன்றும் அவருக்கு ரசிகர்கள் பட்டாளங்கள் இருக்கின்றன. இவர் படங்களை பார்த்து இன்றும் திரைத்துறையில் பலர் வருகின்றனர். இத்தகைய சாதனை படைத்த இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரின் 90வது பிறந்த நாளில் சென்னையில் யூடியூப் சேனல் வாழ்த்தி வணங்குகிறது.